வணக்க நம்பர்களை இந்த பதிவில் குயிக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது புக் மை ஆப்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இது அடர்ந்த காட்டுக்கு நடுவுல புதை கோயில பார்த்தீங்கன்னா கதை இந்த புத கோயில மாட்டின ரெண்டு பேருமே விவாகரத்து பண்ணிக்கிற நிலைமையில இருக்கிற ஒரு ஜோடி இதுல மனைவியா இருக்கவ கொழம்பிய நாட்டை சேர்ந்தவ இவ ஒரு மருத்துவரா ஹெல்த் கேர் மாநாட்டில் ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக தன்னோட தாய் நாட்டுக்கு பல வருஷத்துக்கு அப்புறமா வந்திருக்கிறா அவ கணவனும் அந்த ஊருக்கு முதன் முறையா வந்திருக்கிறவன் இந்த ஜோடியை பாக்குறதுக்கு முன்னாடி அங்க இருக்க மழைக்காடுகளில் வேட்டை ஆடுகள பத்தி ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிக்குது இது பாக்குறவங்களுக்கு ஒரு பயங்கர உணர்வை உருவாக்கத்தான் படத்தோட பின்னணி அதே உணர்வை கொடுக்கும்படி அமைச்சிருக்காங்க என்ன இந்த வேண்டைக்காரங்க எதை பார்த்து இந்த அலறலும் பயமும் ஏற்படுதுன்னு நமக்கு காண்பிக்க மாட்டாங்க இப்போ இந்த ஜோடி இங்க இருக்க மழைக்காடுக்குள்ள ஒரு ஹைக்கிங் போக முடிவு பண்றாங்க அங்க இவங்க ஒரு திருடனை சந்திக்கிறாங்க இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன மோதலுக்கு பிறகு அவன் அவங்களை இன்னும் ஒரு ரிமோட்டான பகுதிக்கு தள்ளுறான் அங்க இந்த ரெண்டு பேரும் புதைக்கோயில சிக்கிறாங்க இதுல ஹஸ்பண்டா இருக்கிறவன் புதைக்கோயில பழைய படங்களை பார்க்கிற மாதிரி எல்லாம் உன்னை இழுத்துக்காது நீ ஆடாம அசையாம இருந்தீனான்னு சொல்றான் அடுத்து என்ன நடக்கும் இப்படி அவங்க சிக்கி தவிக்கும் போது அங்க வர வேட்டைக்காரங்களையும் மிருகங்களையும் சமாளிக்கணும் இதுல வேற அங்க முன்னாடியே சாப்பாடு தண்ணி இல்லாமல் இறந்து போனவங்க பிணம் வேற இருக்கு இப்படி இருக்கு இந்த புதைக்கோயில இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்தோட மீது கதையை முதல் நல்ல விஷயம் இவங்களோட கதையை படத்தோட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் டைம்ல தெரிஞ்சுக்கலாம் தேவையில்லாத சீன்லாம் இதுக்கு மேல போனா இந்த சர்வேவல் த்ரில்லரை தாங்க முடியாதுன்னு அவங்களாவே முடிச்சிருப்பாங்க அடுத்த நல்ல விஷயம் இந்த கஷ்டம் அவங்களோட குறைகள் எல்லாம் கடந்து அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பார்க்க கட்டாயப்படுத்துது இந்த காட்டோட அமைப்பு புதைக்குழி முக்கியமா அந்த பாம்பு சமம் ஒரு பதைப்பதைப்போட உச்சிக்கு கொண்டு போறது பாம்புக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அபத்தமெல்லாம் இல்ல படத்தை பாருங்க புரியும் உங்க வாழ்க்கை ஆபத்தில் இருக்கிறத கடைசியில எண்ட் கார்டு போடுற வரைக்கும் அந்த பண்றாங்க இதுல பார்த்தா அந்த ஃபேக்டரும் கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் டிராமாவை சேர்த்திருக்கலாமோ தோண வைக்கிறத சொல்லணும் மற்றபடி படம் முழுவதும் பார்க்க தோன்ற படம் சரி நண்பர்களே படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னுடைய பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி